57வது சங்கீதம் 8வது வசனத்த வாசிங்க. என் மகிமையே விழி வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன். 119வது சங்கீதம் 148வது வசனம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதிகாலையில் கர்த்தரை தேட வேண்டும். ஜாமங்கள் வருவதற்கு முன்பதாக விடியற் காலத்தில் தேவனை தேட வேண்டும். இயேசு அதிகாலையில் எழுந்து அவர் கர்த்தரை தேடும்படியாய் சென்றார். அவளுக்கெல்லாம் ஒரு ஜெப நேரம் இருந்தது, அவை கர்த்தரை தேடினாங்க. உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஜெப நேரம் உண்டா? நீ கர்த்தரை தேடுவாயானால் கர்த்தர் உனக்கு தென்படுவார். நீ கர்த்தருக்கு ஒரு மணி நேரத்தை குறித்து வைப்பாயானால் அந்த மணி நேரத்தில் கர்த்தருடைய சந்திக்க வருவார். அந்த மணி நேரத்தை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்வாயானால் தேவ மகிமனை நிரப்பும், தேவ பிரசுரமனை நிரப்பும். உன் வாழ்க்கை வித்தியாசமாய் காணப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.